இனிய மாலை வணக்கம். பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு திராவிட செல்வன் ஐயா அவர்களே, இனிய மாலை வணக்கம். ஐயா, ஒவ்வொரு பாடல்களும் நீங்கள் பதிவிறக்கம் செய்கின்ற பொழுது, அந்த பாடல்களை ஒவ்வொன்றாக நான் கேட்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. மனதிற்கு மிகுந்த ஒரு இன்பமான மகிழ்ச்சியை அளிக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் எல்லாம் வெவ்வேறு விதமாக அமைந்திருக்கிறது. அதன் இசை அமைப்பும் அவ்வாறே அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஒவ்வொரு கதாநாயகர்களுக்கும், இப்பொழுது ஜெய்சங்கர் என்று சொன்னால், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் என்று சொன்னால், அந்த பாடல் அந்த விதமாக அவர் எப்படி பேசுகின்றாரோ அதே தோரணையில் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்து அந்த பாடலை கேட்கின்ற பொழுது, அந்த பாடல் அவருக்கேற்றவாறு அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடுகின்ற பாடல்களும் அவருடைய பாவனையிலே, அதாவது அவர் பேசுகின்ற தோரணியிலே அந்த பாடலும் அமைந்திருக்கிறது. இப்படி வெவ்வேறு பிரிவுகளாக அந்த பாடல்கள் அமைந்திருப்பதை நினைக்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த பாடல்கள் அவரவருக்கு அந்த பாடல்கள் அமைகின்ற பொழுது அந்த இசையமைப்பாளர்களும் மிக மிக கெட்டிக்காரர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பாடல்களை அமைத்துக் கொடுக்கின்றார்கள் பாருங்கள். அது மிக பெருமை. அந்த விஷயத்தை நாம் நினைக்கின்ற பொழுதே ரொம்ப மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லாற்றுக்கும் மேலாக அந்த ஒவ்வொரு பாடல்களையும், அது சோக பாடலாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிகரமான பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாம் கேட்கின்ற பொழுது அந்த பாடல்களில் எல்லாம் ஒரு ஜீவன் இருக்கின்றது. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இசையரசர் T.M. சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய குரலிலே ஒரு ஜீவன் இருக்கின்றது. ஐயா, ஒரு ஜீவன் இருக்கின்றது. அதனால்தான் அந்த பாடல்கள் எல்லாம் அப்படி வெவ்வேறு பிரிவுகளாக வெவ்வேறு விதமாக அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இசையமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஐயா அவர்களே, உங்களுக்கு இந்த வேளையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்படி கால கடந்த பின்னாலும் இது மாதிரியான பாடல்கள், அதாவது கேட்ட பாடல்கள் கேட்காத பாடல்கள், இப்படி பல பிரிவுகளாக அந்த பாடல்களை எடுத்து இந்த புலனங்களிலே மிக பத்திரமாக அதை பத்திரப்படுத்தி அந்த பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் அனுப்புகின்ற பொழுது, அது பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி, இப்படி சோக பாடல்கள் இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் கேட்பதற்கு மிக பூரித்து போகிறது, மனம் மிக பூரித்து போகிறது. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய இந்த சேவை எங்களுக்கு என்றென்றும் தேவை என்று நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தங்களுடைய சேவை நிச்சயமாக எங்களை போன்ற இசை ரசிகர்களுக்கு அனைவருக்கும் இந்த சேவை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். T.M.S. ஐயா அவர்களுடைய பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உயர் திரு திராவிட செல்வன் ஐயா அவர்களே, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா.